உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் இன்றைய தினம் குருத்தோலை ஞாயிறாக கடைபிடிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கையில் குருத்தோலைகளை ஏந்தி பவனியாக செல்கின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தாமஸ் லிகோரி நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம், இந்த குருத்தோலை ஞாயிற்றில் கிறிஸ்தவர்கள் எந்த அளவிற்கு ஈடுபட்டு வருகிறார்கள்? கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. அதாவது உலகம் முழுவதிலுமே உள்ள கிறிஸ்தவ பொதுமக்களால் இன்றைய தினம் குருத்தோலை ஞாயிறாக கடைபிடிக்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த குருத்தோலை ஞாயிறு என்பது கிறிஸ்தவர்களால் கடைபிடிக்கப்படும் அந்த 44 தவகாலத்தில் வருகின்ற 6வது ஞாயிற்றுக்கிழமையாக பார்க்கப்படுகிறது. இந்த குருத்தோலை ஞாயிறு என்பது கிறிஸ்தவ மதத்தினர் ஈஸ்டர் திருநாளுக்கு முன்பு கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்கும் தவக்காலம் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி சாம்பல் புதன் திருநாளுடன் தொடங்கியது. இந்த தவக்காலத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை குருத்தி ஞாயிறு நாளாக கடைபிடிக்க அதாவது இன்றைய தினம் குருத்தினாயர் நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஏப்ரல் 2ஆம் தேதியான இன்று உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலுமே இந்த குருத்தினாயர் நடைபெறும். இந்த குருத்தினாயரின் போது பொதுமக்கள் தங்கள் கைகளில் குருத்தோலைகளை ஏந்தி பவனியாக திருவழியாக சென்று கடைசியாக தேவாலயத்தை சேர்ந்து பிரார்த்தனை மேற்கொள்வது என்பது வழக்கமான ஒன்று. குறிப்பாக ஜெருசலேம் நகரில் கடந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்துவை கோவியர் கழுதையில் ஏற்றி சிறுவர் சிறுமியர் உட்பட அனைத்து பெரியோர்களும் சேர்ந்து ஒளிவ மரக்கிளையை கையில் ஏந்தி தாவீது மகனுக்கு ஓசன்னா ஆண்டவர் போற்றி போன்ற முழக்கங்களை எழுப்பியவாறு இயேசு கிறிஸ்துவை வாழ்த்தியிருப்பனர். அந்த நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையில்தான் இந்த குருத்தோலை ஞாயிறு என்பது கடைபிடிக்கப்படுகிறது. குறிப்பாக நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த பகுதியானது சென்னை சாந்தோமில் உள்ள தோமையார் தேவாலயத்தின் குருத்தோலை நிகழ்ச்சி தான். இந்த குருத்தோலை ஞாயிறு கடைபிடிக்கும் விதமாக அருகில் உள்ள ரஃபேல் பெண்கள் மேல்நிலைய பள்ளியில் ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ பொதுமக்கள் அனைவருமே ஒன்றாக திரண்டு காலை பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அதன் தொடர்ச்சியாக தங்களுடைய அனைவரின் கைகளிலுமே இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும் வகையில் குருத்தோலையை கையில் ஏந்தியவாறு தற்பொழுது பேரணி என்பது தொடங்கியிருக்கிறது. இந்த பவனி என்பது இந்த சாந்தம் தேவாலயத்தை சுற்றியுள்ள 2-3 தெருக்களுக்கு அருகே சுற்றி அதன் தொடர்ச்சியாக சாந்தம் தேவாலயத்திற்கு சென்று அங்கு கூட்டு பாடல் திருப்பலியுடன் இந்த குருத்தோலை பவனி என்பது நிறைவு பெறும். அதன் ஒரு பகுதியாக தான் தற்பொழுது இந்த குருத்தோலை பவனி பார்க்கப்படுகிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து வருகின்ற 5 நாட்களுமே புனிதவார நாட்களாக பார்க்கப்படுகிறது. வருகின்ற வெள்ளிக்கிழமை ஈஸ்டர் பெருநாள் என்பது குறிப்பிடத்தக்கது பிரபாவதி. தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி தாமஸ்.